சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் அன்னாபிஷேகம், இதற்கான பதிவு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அன்னாபிஷேகம் அப்படின்னும் போது எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினம் அன்னைக்கு நாம் சிவபெருமானுக்கு எத்தனையோ வழிபாடுகள் உகந்த வழிபாடுகளாக இருந்தாலும் இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு வழிபாடை நாம் செய்ய தவறுவது கிடையாது. சில பேருக்கு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஆலயத்திலேயாவது போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அந்த அளவுக்கு இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது நமக்கு பல புண்ணியங்களை சேர்க்கக்கூடியது, பல பாவங்களை போக்கக்கூடியது. அதோடு இல்லாமல் இந்த அன்னம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தாத்பரியத்தை நமக்கு உணர்த்தக்கூடியது. அதாவது இந்த உலகியல் வாழ்க்கையில் நாம் எதையோ தேடி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெயர், புகழ், வசதி, ஆடம்பரம், காரு, பங்களா, நகை, இப்படி நிறைய விஷயங்களை நாம் தேடி 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 ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஓடுறதுக்கு, அப்படி வேலை செய்கிறதுக்கு ஒரு உத்வேகத்தை தரக்கூடியது, புத்துணர்ச்சியை தரக்கூடியது, உடலுக்கு பலத்தை தரக்கூடியது எது அப்படின்னா அந்த ஒரு பெரிய சோறு தான். இவ்வளவு வசதிகளை நாம் தேடுறோம், நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னும் போது எப்போ கிடைக்கும்? வயத்துக்கு பஞ்சம் இல்லாமல் நேரத்துக்கு ஒரு பெரிய சோறு சாப்பிடும்போது கிடைக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னும் போது. அதுக்காக தான் எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கோம். அதையும் கடந்து நமக்கு இந்த காரு, பங்களா, வீடு எது தந்தாலுமே இன்னும் வேறு மாடல் காட்டுங்க, இன்னும் வேறு வாங்கலாமே, இது வேறு வாங்கலாமே, இந்த ஏரியாவில் வீடு வாங்கலாமே, அந்த ஏரியாவில் வீடு வாங்கலாமே, இந்த நகை புதுசாக வந்திருக்கு, அந்த நகை புதுசாக வந்திருக்கு அப்படின்னு அடுத்து அடுத்து இன்னும் 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 அப்படின்னு தேடி தேடி நம்ம வாங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புது புது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா அது சாப்பாடு தான். இந்த உணவு மட்டும்தான் வயத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை நாம் சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு ஒரு பருக்கை சோறு கூட நம்மளால் கூடுதலாக சாப்பிட முடியாது. அடுத்த வேலைக்கும் சேர்த்து சாப்பிடலாமா? முடியாது. நாளைக்கு நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன், நாளைக்கு சாப்பிட முடியாது, அதனால நான் இன்றைக்கே சாப்பிட்டுக்கிறேன், முடியுமா? முடியாது. ஆக இந்த சாப்பாட்டுக்கு மட்டும்தான், இந்த உணவுக்கு மட்டும்தான் போதும் போதும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு இந்த உணவு அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு பிரதானம் இல்லைங்களா? நமக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் அதனுடைய வாழ்வியல் முறைப்படி அதற்கு அந்த ஆகாரம், அந்த உணவு அப்படிங்கிறது பிரதானம், சரிங்களா? இப்போ இந்த உணவு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு தெரியாமல் எவ்வளவோ வகைகளில் உதாசீனப்படுத்துகிறோம். அதாவது நாம் உணவு சமைச்சிட்டு அது மீதமாயிடுச்சு, அது வந்து நாம் தூக்கி வீசுகிறோம், குப்பையில் போடுறோம், டஸ்ட்பினில் போடுறோம், இல்லைன்னா சிங்கில் விட்டுடுறோம் அப்படின்னா அது மட்டும்தான் உணவை வீணாக்கிறது, அது மட்டும்தான் நம்ம உணவை வந்து அவமதிக்கிறது அப்படின்னு கிடையாது. நாம் சமைக்கக்கூடிய அந்த உணவு அப்படிங்கிறத முறையாக சுவையாக செய்யாவிட்டாலும் அதுவும் தவறு தான். நாம் உணவு சமைச்சிட்டோம், நம்ம குடும்ப உறுப்பினர்களோ இல்லை அதிதிகளோ, அதாவது விருந்தாளிகளோ வராங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு முறையாக பரிமாறலை அப்படின்னு சொன்னாலும் நாம் அந்த உணவுக்கு செய்யக்கூடிய ஒரு பாவம் தான். நாம் உணவை இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னா அது அப்படி தான் சாப்பிடணும். கீழே நல்லா சப்பலாங்கல் போட்டு பரிமாணமாக உட்கார்ந்து உணவை சாப்பிடணும். ஆனால் நாம் எப்படி சாப்பிட்றோம்? ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது நின்றுக்கிட்டே சாப்பிட்றோம், சேரில் உட்காந்து சாப்பிட்றோம், சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்றோம், ஒரு சில கிச்சன் அலமாரியில் அந்த ஸ்டே அந்த கடப்பாக்கல் அது மேலே உட்காந்துட்டு சாப்பிட்றோம், நடந்துட்டு சாப்பிட்றோம், பேசிக்கிட்டே சாப்பிட்றோம், அந்த நாம் என்ன சாப்பிட்றோன்னு கூட தெரியாது, செல்ஃபோனில் பேசிக்கிட்டே சாப்பிட்றோம். உணவு சாப்பிடும்போது இதில் உப்பு இல்லை, இது புளிப்பு இல்லை, சாப்பாடே நல்லா இல்லை, குறைகள் சொல்லிக்கிட்டு சாப்பிட்றோம். ஒருத்தருக்கு பரிமாறும் பொழுது நாம் கவனம் குறைவாக பரிமாறுறோம், இவங்களுக்கெல்லாம் நாம் சாப்பாடு வைக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு திட்டிக்கிட்டே பரிமாறுறோம். வயசானவங்களுக்கு நாம் உணவு தரக்கூடிய அந்த நேரத்தில் உணவை தராமல்
அவங்க நல்லா பசிச்ச பிறகு நாம சாப்பாடு எடுத்துட்டு போய் வைக்கும்போது அதுவும் ஒரு வகை தவறு தான். இப்படி இந்த உணவு அப்படின்னும் போது நாம மீதமான உணவை நாம தூக்கி போடுறோம், இது மட்டும்தான் தவறு கிடையாது. இது இல்லாமல் நான் சொன்ன இந்த சில பட்டியல்கள் விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாமும் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இதுவும் இந்த உணவு அதாவது அந்த அன்னத்தை அவமதிக்கிறதுல சேர்ந்துடும். அப்போ நமக்கு அந்த தனம் தானியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த தானியம் அப்படிங்கிறது அரிசியாகட்டும் பருப்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நம்ம வீட்டில் நிறைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த தானியங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். அதனால் இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறத நாம் அன்னைக்கு ஒரு நாள் மனசு திருப்தியோடு செஞ்சு அந்த அன்னத்தை சிவபெருமானுக்கு உணவாக நிவேதனமாக கொடுத்து அப்படி தரப்பட்ட அந்த உணவு அப்படிங்கிறத அந்த நிவேதனம் அப்படிங்கிறத நாமும் பிரசாதமாக சாப்பிட்டு நம்மளுடைய உற்ற உறவுகள் சொந்த பந்தங்கள் அக்கம் பக்கத்தினர் அவர்களுக்கும் அதை பிரசாதமாக கொடுத்து மீதம் இருக்கக்கூடிய அந்த சோற்று பருக்கைகள் அந்த அவைகளையும் எடுத்துட்டு போயிட்டு நீர்வாழ் உயிர்களுக்கு அன்னைக்கு உணவாக கொடுக்கறது அப்படிங்கிறது மிக சிறந்த பலன்களை நமக்கு தரும். இந்த வருஷத்தில் ஒரு முறை நாம் செய்யக்கூடிய இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது நமக்கு பல தலைமுறைகளுக்கு அன்னத்தினால் எந்த விதமான தோஷமும் இல்லாமல் நமக்கு பார்த்துக்கும். இந்த அன்னாபிஷேகம் செய்யும்பொழுது நாம் கேட்க வேண்டியது இதுதான், அதாவது நான் தெரிஞ்சு தெரியாமல் இந்த அன்னத்தை வீணடிச்சிருக்கலாம், நான் தெரியாமல் இந்த அன்னத்துக்கு ஏதாவது தவறுகள் இழைத்திருக்கலாம், வீண் செஞ்சிருக்கலாம், இந்த அன்னத்தை முறையாக சமைக்காமல் இருந்திருக்கலாம், முறையாக பரிமாறாமல் இருந்திருக்கலாம், இந்த அன்னத்தை சரியான நேரத்தில் பசியாற்ற பயன்படுத்தாமல் கூட இருந்திருக்கலாம், இது அத்தனையும் என்னுடைய தவறு தான், இனிமே இந்த தவறுகளை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு உறுதிமொழியோட இந்த வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சரி உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் சரி இந்த அன்னத்தினால் ஏற்படக்கூடிய துவேஷம் தோஷம் அப்படிங்கிறது வராது. ஏன்னா ஒவ்வொரு அன்னமுமே ஒரு ஒரு லிங்கத்துக்கு சமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அன்னத்தினுடைய வடிவத்தை பாருங்க, சிவலிங்கம் மாதிரியே இருக்கும். அப்போ ஒரு ஒரு நாளும் நாம இந்த அன்னத்தை எடுத்து கீழே கொட்டும் போது நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு லிங்கத்தை நாம் அப்புறப்படுத்துறோம், அது ஒவ்வொருத்தருக்கும் உணவாக கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த புண்ணியங்கள் எப்படி வந்து சேரும் இல்லையா, ஆனா நாம எவ்வளவு வீண் பண்றோம். இப்படி இந்த அன்னத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது நம்மை அண்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இதுவரை நாம் என்ன தவறுகள் செஞ்சிருந்தாலும் இந்த அன்னாபிஷேகம் அன்னில இருந்து இனி இந்த தவறுகளை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த உறுதிமொழியில நிலையா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அன்னம் அப்படிங்கிறது எப்பொழுதும் உங்களுக்கு நிறைவாக வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது 28ஆம் தேதி இந்த பௌர்ணமி அன்னைக்கு வருது இல்லையா, அன்றைய தினம் கிரகணம் வருது அப்படின்றதுனால நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், கிரகணம் வரும்போது இந்த அன்னாபிஷேகம் செய்யலாமா? அதாவது கிரகணம் அப்படிங்கிறது இரவு 1 மணிக்கு மேலதான் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதனால அன்னாபிஷேகத்துக்கும் இந்த கிரகணத்துக்கும் நீங்க எந்த ஒரு முடிச்சும் போட்டுக்காதீங்க. அந்த கிரகணம் அப்படிங்கிறது வரும்பொழுது நாம தூங்கியிருப்போம், அதனால அன்னாபிஷேகம் அப்படின்றது 28ஆம் தேதி காலையில 7 மணிலிருந்து அன்று இரவு 8 அல்லது 8:30 வரைக்கும் நீங்க அன்னாபிஷேகம் அப்படின்றத பண்ணலாம். இல்லை உங்க வீட்டு பக்கத்துல சிவாலயங்கள்ல அன்னாபிஷேகம் செய்யறாங்க அப்படின்னா தாராளமா நீங்க அதில் கலந்துக்கலாம். இந்த கிரகணத்துக்கும் இந்த அன்னாபிஷேகத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் அன்றைய தினம் இருக்காது, ஏன்னா கிரகணத்தினுடைய நேரம் வேற. சரிங்களா, இப்போ வீட்டில் நீங்கள் அன்னாபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி பண்ணலாம், பச்சரிசி சோறாக வடிச்சுக்கோங்க, குக்கரில் வைக்கக்கூடாது சரிங்களா, சோறாக வடிச்சுக்கோங்க. வடிச்சுட்டு உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சிவலிங்கம் நல்லா மூடும்படியாக அந்த சோறு ஓரளவு வெதுவெதுப்பாக இருக்கும்போது அந்த லிங்கத்து மேலே நல்லா மூடி விட்டுருங்க. மூடிய பிறகு காய்கறிகள்
நாட்டு காய்கறிகளாக இருந்தால் சிறப்பு, இல்லை அப்படின்னாலும் இந்த இங்கிலீஷ் காய்கறிகள் தான் உங்களுக்கு கிடைக்குதுனாலும் பரவாயில்ல. அப்படியும் இல்லை இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு இதெல்லாம் இருக்கலையே, அதெல்லாம் வச்சு கண்ணு மூக்கு காது திருநீற்று பட்டி இதெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணுங்கள். பண்ணிட்ட பிறகு சிவனுக்கு உரிய ஸ்லோகங்கள், மந்திரங்கள், போற்றிகள், நாமாக்கள் இதையெல்லாம் மனசார சொல்லுங்கள், இல்லைன்னா கேளுங்க. கேட்டுட்டு அந்த அன்னத்தை அப்படியே வழிச்சு எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. அதை பிரசாதமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சாப்பிடுங்க. அக்கம் பக்கத்தினர் இருக்காங்கன்னா வாங்கிப்பாங்கன்னா கொடுங்க. முக்கியமாக இந்த அன்னம் அப்படிங்கிறத குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இதை பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பேர் அப்படிங்கிறது உடனே கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு தரும்போது திருமணம் அப்படிங்கிறது கைகூடும். இந்த அன்னம் அப்படிங்கிறத நாம் மட்டும் சாப்பிட்றது அப்படிங்கிறத காட்டிலும் அன்றைய தினம் இந்த அன்னத்தை அப்படியே நீர்நிலையில் கரைக்கும் பொழுது அந்த நீர்வாழ் உயிர்களும் அந்த அன்னத்தை சாப்பிட்டு அதனுடைய சந்ததிகள் வளர்கிறதுக்கு நாம் ஒரு உறுதுணையாக இருக்கும். அவங்களுடைய பசியை போக்கக்கூடிய புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். அதனால் அன்றைக்கி இந்த அன்னம் அப்படின்றத நீர்நிலையில் கரைக்கிறது நல்லது. இத்திரோண்டு அன்னம்மா அதை எங்கே நான் நீர்நிலையில் கரைக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணுறீங்களா? உங்கள் வீட்டு மாடியில் காக்கா, குருவி, அணில், உங்கள் வீட்டு செல்லப்பிராணிகள் அவங்களுக்கும் நீங்கள் தரலாம், தவறு கிடையாது. ஆக இந்த அன்னம் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த அன்னத்தை முறையாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு தினம் அப்படின்றதை நாம் புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நீங்கள் அன்னத்தை எப்படி வீண் பண்ணியிருந்தாலும் இனிமேல் நீங்கள் அன்னத்தை வீண் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த அன்னாபிஷேகம். சரிங்களா? இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறத வீட்லேயும் செய்யலாம், நான் சொன்ன முறைகளில், இல்லை உங்களுக்கு செய்கிற வழக்கம் இல்லை அப்படின்னாலும் பக்கத்தில் ஆலயங்களில் அன்னாபிஷேகம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அன்னாபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச இந்த பச்சரிசி அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி தரலாம். அன்றைய தினம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாம் வாங்கி தரலாம், காய்கறிகள் இதெல்லாம் வாங்கி தரலாம், அலங்காரத்துக்கு பயன்படுத்திப்பாங்க. இப்படி இந்த அன்னாபிஷேகம் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள், நிறைய தாத்பரியங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அன்னத்தை நாம் போற்ற வேண்டும், அன்னத்தை நாம் பழிக்கக்கூடாது, அன்னம் சாப்பிடும்போது குறை சொல்லக்கூடாது, அன்னத்துக்கு உரிய மதிப்பு மரியாதை கொடுத்து நாம் சாப்பிடணும், அன்னத்தினுடைய பெருமைகளை மற்றவர்களுக்கு உணர்த்தணும், அன்னம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே ஒரு பதிவு. குறிப்பாக இப்படி அன்னாபிஷேகம் செஞ்ச அந்த உணவு, அந்த சோறு அப்படிங்கிறத குழம்பு, ரசம், ஊறுகாய் இதை போட்டுலாம் சாப்பிடக்கூடாது. அந்த சோறு அப்படியே சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்லைன்னும் போது உப்பு சேர்க்காமல் தயிர் மட்டும் போட்டு கலந்தும் சாப்பிட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். முக்கியமாக அந்த அன்னாபிஷேகம் செஞ்ச உணவில் ஒரு நாலு பேருக்கு தான் நாம் எடுத்துக்கோம், மற்ற அத்தனையும் பக்தர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் தான் நாம் கொடுக்குறோம். அன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு சாத்திய அந்த அன்னம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் இதனுடைய தாத்பரியம். அதனால் அன்றைய தினம் அன்னாபிஷேகம் அப்படின்னும் போது நான் சொன்ன இந்த சில விஷயங்களை கடைபிடிச்சிக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.